ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் நிறைய கனவு வரும். ஆனால் தூங்கி எழுந்ததும் நம்ம கனவில் பார்த்த எதுவுமே நமக்கு ஞாபகத்துக்கு வராது, மறந்துடுவோம். ஆனால் சில கனவுகள் நமக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சிடும். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கூட அந்த கனவுகள் ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் விடிகாலம்பரை பார்க்குற கனவு பலிக்கும்னு சொல்லுவா. அதனால் கனவுகள்ங்கிறது உண்மைதான், அதில் சந்தேகமே இல்லை. எப்பவும் கடவுளை நினச்சின்னு இருக்கிற வாளுக்கு கடவுள் நடக்க போகிற விஷயங்களை கனவில் சில குறிப்புகள் மூலம் உணர்த்துவார். அந்த விதத்தில் சில விஷயங்கள் கனவில் வந்தால் நம்ம பக்கத்தில் அதிர்ஷ்ட தேவதை வந்துட்டான்னு அர்த்தம். உதாரணத்துக்கு கனவில் பசுவையும் பசுவோட சாணத்தையும் பார்த்தா நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வறுமை ஒட்டு மொத்தமாக போயிடும். இந்த கனவு நம்ம வெற்றிக்கு தடையாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போக்கிடும், செல்வ செழிப்போடு வாழ ஆரம்பிச்சிடுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை கனவில் பார்த்தா பதவி உயர்வு கிடைக்கும். கனவில் நிலாவை பார்த்தோன்னா தம்பதிகளுக்கு நடுவில் அன்பு பெருகும். கல்யாணமாகாத வாளுக்கு பாம்பு கடிச்சு ரத்தம் வர மாதிரி கனவு கண்டா ஏதோ தோஷம் போய் சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும். மயில் தோகை விரித்த நிலையிலையோ இல்லை சாதாரண நிலையிலையோ இல்லை மயிலிறகு கனவில் வந்தால் கூட நம்மக்கிட்ட இருந்த நெகட்டிவிட்டி போயிடுதுன்னு அர்த்தம். அதுலேயும் வெள்ளை நிற மயில் கனவில் வந்தால் வியாபாரம் நல்ல லாபகரமாக நடக்க போகிறதுன்னு அர்த்தம். வேலைக்கு போகிறவாளாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். வெள்ளை குதிரை கனவில் வந்தால் அது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போகிறதுன்னு அர்த்தம். அதுலேயும் ஓடுற குதிரை வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த குதிரையில் நாம் சவாரி பண்ணுற மாதிரி கனவு வந்தால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோன்னு அர்த்தம். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை மாறி பிரமாதமாக வளரப்போகிறத இந்த கனவு நமக்கு உணர்த்தும். யானை கனவில் வந்ததுன்னா நல்ல நேரம் வரப்போகிறதுன்னு அர்த்தம். ஆனால் அதே யானை துரத்துற மாதிரி கனவு வந்தால் பிள்ளையார வேண்டிட்டு ஒரு சூற தேங்காய் போட்டுடணும். ஏதாவது நெருப்பு பற்றி எரியற மாதிரி கனவு வந்ததுன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ நாம் சேர்த்துண்ட எதிரிகள்லாம் போயிடுவா. வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகிறதுன்னு இந்த கனவு உணர்த்தும். வானவில் கனவில் வந்ததுன்னா பிரிஞ்ச உறவுகள்லாம் ஒன்று சேருவா, எதிர்பார்க்காத பணவரவு கிடைக்கும். கோவில் கோபுரமோ இல்லை கோபுர உச்சியில் இருக்கிற கலசமோ கனவில் வந்ததுன்னா நாம் செய்கிற வியாபாரம் திடீர்னு உச்சக்கட்டத்தை தொடப்போகிறதுன்னு அர்த்தம். நம்மளோட பாவக்கணக்கு குறைஞ்சாதான் கோபுரமோ இல்லை கலசமோ கனவில் வரும். ஒரு பெண்ணோ இல்லை சிறுமியோ மஞ்சள் நிற ஆடையோட நம்ம வீட்டுக்கு வரா மாதிரி கனவு வந்தால் மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்ல கனவுகள் வந்தால் யார்கிட்டையும் பகிர்ந்துக்கக்கூடாது. இது எல்லாமே கனவு சாஸ்திரம்ங்கிற புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.